श्रीरामलिङ्गाय नमः। अरुट्पेरुञ्जोदि अरुट्पेरुञ्जोदि தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம மனுமறை கண்ட வாசகம் என்கின்ற ஒரு அருமையான படைப்பை பற்றி இங்கே விசாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். நடைமுறை சன்மார்க்கம் என்கின்ற ஒரு யூடியூப் சேனலை நான் தொடங்கி, அதாவது இன்றைய சன்மார்க்கம் என்று நான் அதை தொடங்கினேன். எப்படி வள்ளல் பெருமான் ஷடாந்த சன்மார்க்கம் என்று தொடங்கி பின் சுத்த சன்மார்க்கம் என்று பெயர் மாற்றம் செய்தாரோ, அதே போல நான் இதை நடைமுறை சன்மார்க்கம் என்று பெயர் மாற்றம் செய்து இப்பொழுது ஒரு 12-13 நாட்களாக தொடர்ந்து ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தி கொண்டு வருகின்றேன். இதற்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்றால் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் ரெண்டு பேர் அதிகமாகிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அது வரைக்கும் எனக்கு மற்ற மகிழ்ச்சி. இருந்தாலும் நம்முடைய சன்மார்க்கம் என்கின்றது பரந்து விரிந்து இருக்கின்றது. இப்பொழுது அருள்ஜோதி தொலைக்காட்சியிலே வந்து அருள்ஜோதி டிவி என்கின்ற சேனலிலே என்னுடைய சொற்பொழிவுகள் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றன. அவர்கள் எனக்கு மிகவும் ஆதரவு கொடுத்து அதிகமான என்னுடைய சொற்பொழிவுகளை அங்கே பதிவு செய்து இருக்கின்றார்கள். அதை பார்க்கும்பொழுது அதில் 100 கணக்கை தாண்டி 1000 கணக்கான மக்கள் அதை பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பட் அவர்கள் எல்லோருக்கும் இது நான் நடைமுறை சன்மார்க்கம் என்று ஒரு யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கின்றேன் என்று தெரிந்ததா என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் நீங்கள் அன்பர்கள், இதில் சப்ஸ்கிரைப் செய்திருக்கக்கூடிய அன்பர்கள், உங்களுக்கு தெரிந்த அன்பர்களுக்கு இதை தெரிவித்து இதை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கேளா குறைய குறை நெருக்கக்கூடாது இல்லைங்களா? அதனால் அதுவும் இல்லாமல் சாயங்காலத்தில் வந்து இதை நேரடியாக பார்ப்பதற்கு அனைவருக்கும் நேரம் கிடைக்குமா என்பது தெரியாத ஒரு விஷயம்தான். மிகவும் சங்கடமான ஒரு நேரம் இது. பிறகு இதை பார்த்து கொள்ளலாம். நான் இந்த ரெக்கார்டிங்ல எல்லாம் அனுபவம் இல்லாதவன், அதை பற்றி அந்த தொழில்நுட்பத்தை பற்றி தெரிந்து கொள்ளாதவன். அதனால இது ஏதோ எனக்கு தெரிந்த வரையில் இதை நான் செய்து கொண்டு வருகின்றேன். இதை சற்று விரிவாக தெரிந்து கொண்டு இதன் தொழில்நுட்பங்களை மிகவும் அருமையாக கையாள முடியும், அதுக்கப்புறமா இதை வந்து எப்படி மேம்படுத்தலாம் என்பதை நான் பார்க்கலாம். இப்போதைக்கு இதை இப்படி செயல்படுத்திக் கொண்டு வருகின்றேன். அதனால் அன்பர்களே, இதில் நடுவில் பிரேக் ஆகலாம், ஏன்னா நான் மொபைலுடைய இன்டர்நெட்டை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால் நடுவில் பிரேக் ஆகலாம். இருந்தாலும் இதற்கு தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றீர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இதை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்கள். ஏன்னா தொடர்ந்து இதில் வந்து நிறைய அன்பர்கள், சம்பத் அப்படின்ற அன்பர்கள், அப்புறமா வந்து நாராயணன் என்கின்ற அன்பர், இது மாதிரி தொடர்ந்து நிறைய அன்பர்கள் வந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அது அமைதியாக காணொலி மூலம் பார்க்காமல் இதில் கொண்டும் கமெண்ட் பாக்ஸ் அப்படின்னு இருக்கிறதுல வந்து ஏதாவது எனக்கு தெரியப்படுத்தினால் நான் சரி செய்து கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும், அல்லது என்னை நானே தட்டி கொள்வதற்கு தேற்றிக் கொள்வதற்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன், நான் நம்மளை நாமளே தட்டி கொடுத்துக்கணும்னு சொல்லுவேன். நான் நடைமுறை சன்மார்க்கம் என்னுடையது வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும், சன்மார்க்கத்தை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். நமது மனுமறை கண்ட வாசகத்தில் கூட பெருமான் ரொம்ப அழகாக சொல்லுவார், எழுத படிக்க தெரியாதவன் ஏட்டை சுமந்தது போல அப்படின்னு ஆயிடக்கூடாது.
அதனால இந்த சன்மார்க்கத்தை நான் வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் இருப்பவன். மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுதே நான் வந்து அதை நடைமுறைப்படுத்த முடியுமா என்கின்ற கோணத்தில் தான் நான் எடுத்து சொல்வது எனக்கு வழக்கம். அதனால இது அனைத்து அன்பர்களையும் சென்று அடைய வேண்டும் என்கின்றதுதான் என்னுடைய நோக்கம். இப்பொழுது சொற்பொழிவுகளாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, பின்னர் பயிற்சி களமாக இதை மாற்ற வேண்டும் என்கிறது என்னுடைய எண்ணம். பயிற்சி களமாக இது மாற வேண்டும். ஏன்னா ஆன்லைன் வகுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இது நேரடியாக சன்மார்க்க வகுப்பை நாம் எடுக்க. வகுப்பு என்றால் இங்கே வந்து இங்கே புத்தகத்தில் இருப்பதை எடுத்து சொல்லி விளக்கம் தருவதல்ல. நாம் எப்படி சன்மார்க்கி ஆகலாம், எப்படி வாழ்ந்தால் சன்மார்க்கி ஆகலாம், அப்படியெல்லாம் வாழ முடியாமல் நம்ம எது தடுத்து கொண்டு இருக்கின்றது, இந்த மாதிரி ஒரு கோணத்தில் நான் இதை தொடங்கி இருக்கின்றேன். அதனால இதை அனைவரும் இதற்கு ஆதரவு தந்து என்னையும் மேலேற்றி அனைவரும் மேலேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய பேராசை. வளர்பெருமானுடைய திருவடிகளிலே அந்த பேராசையை நான் சமர்ப்பித்து தீரா குறைக்க தெய்வமே முடியும். ஏனென்றால் இது பேராசை, மிகப்பெரிய ஆசை. நான் வளர்பெருமானன் வேண்டுவது உண்டு, ஓர் துணையினின் பொன்னடியன் விரும்புகின்றேன், உன்னை அன்று யார் துணையும் வேண்டேனே நன்புடைய ஐயா. எப்படி நின் உள்ளம் இருக்கின்றது என்னளவில், அப்படி நீ செய்க எனக்கு அன்புடைய ஐயா. எவ்வண்ணம் நின் கருத்திங் என்னளவில் எண்ணியதோ அவ்வண்ணம் செய்க எனக்கு அன்புடைய ஐயாவை. இதோட நான் நிறுத்த மாட்டேன். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நாங்கள் சென்றே எந்தை நினது அருட்புகழை இயம்பியிட வேண்டும். உன்னோட புகழை நாங்கள் பறைசாற்ற வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நாங்கள் சென்றே எந்தை நினது அருட்புகழை இயம்பியிட வேண்டும். இந்த விண்ணப்பத்தோடு தான் நான் வந்து என்னுடைய சன்மார்க்க பயணத்தை தொடங்கி இருக்கின்றேன். இப்போ நம்ம இந்த அருமையான இந்த மனுமுறை கண்ட வாசகத்திற்குள் மீண்டும் நுழையலாம். 5 நாட்கள் முடிந்து இன்று 6வது நாளாக நாம் மனுமுறை கண்ட வாசகத்தையே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய இதுவரை அந்த விஷயம் என்னவென்றால், மனுச்சோழன் வள்ளலார் பேருண்மைகள் ஐயா வந்தனர், சம்பத் ஐயா வந்தனர். மனுச்சோழர் மிகவும் அருமையாக ஆட்சி புரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய சோழ பெருமையையும் அவனுடைய பெருமையையும் பார்த்தோம். அவனுக்கு ஒரு தீரா குறை, அதற்கு தியாகேச பெருமானிடம் முறையிட்டு அவனுக்கு அந்த குறையும் நிவர்த்தி செய்யும் அளவிற்கு வீதி விடங்கன் என்கின்ற அருமையான புதல்வன் 64 கலைகளிலும் தேர்ச்சி பெற்று அழகில் சிறந்து காமனே வெட்கப்படும் அளவிற்கு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அருமையான இளவரசன். அவன் தியாகேச பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று தந்தையிடம் அனுமதி பெற்று, தாயிடம் அனுமதி பெற்று தேரில் ஏறி அந்த வீதிகள் எல்லாம் அலங்காரம் பொங்க அருமையாக அவன் இந்த தேரேறி செல்கின்றான். அப்படி செல்லும் பொழுது விதிவசமோ என்ன பாவமோ, ஒரு இளங்கன்று அவனுடைய தேர்காலில் அடிபட்டு இறந்து விடுகின்றது. அதை கண்ட அவன் தீராத மனக்குறையோடு, அவன் ஏதாவது பிராயச்சித்தம் செய்கின்ற பெரியவர்கள் என்ன முடிவு எடுக்கின்றீர்களோ அதற்கு நான் உடன்படுகின்றேன் என்று கூறி அவன் செல்ல, அமைச்சர்கள் அவனை வழி அனுப்ப, ஏன்னா அவன் போல அமைச்சர்கள் அவனை அனுப்ப, அந்த தாய் பசுவானது அந்த கன்றின் இடத்தை, அது இறந்து கிடக்கின்ற இடத்திற்கே வந்து, அது நான் எவ்வளவு புண்ணியம் செய்து உன்னை நான் பெற்றெடுத்தேன், காவிரி முதலான தீர்த்தங்களில் நீராடி சிதம்பரம் முதலான திருத்தலங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய புல் மற்ற பயிர்களை நான் களையெடுத்து தொண்டு செய்து நான் எவ்வளவு காலம் விரதமிருந்து உன்னை பெற்றெடுத்தேனே, இப்படி உன்னை பார்ப்பதற்காகவா என்று அந்த பசு புலம்பி தீர்த்து, இதற்கு நாம் சரியான தீர்வு காண வேண்டும் என்கின்ற அந்த முடிவோடு அரண்மனை வாசலிலே கட்டியிருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி மணியை தன் கம்பி கொம்பினால் அசைத்து இழுத்து ஒலி எழுப்பி, அந்த ஒலியை கேட்ட நகர மக்கள் மட்டும் வீதி கொள்ளாமல், அவர்கள் மட்டும் வீதி கொள்ளவில்லை, அரசன் மயக்கமுற்று உருண்டோடி வந்து சிம்மாசனத்தில் இருந்து விழுந்து உருண்டு மயங்கி பின்னர் தெளிந்து எழுந்து வந்து அந்த பசுவினுடைய அந்த கோலத்தை, கண்ணீர் கோலத்தை கண்டு அமைச்சர் மூலமாக அங்கே வீதி விடங்கன் அந்த கன்றை தேரிலிட்டு கொன்றான் என்கின்ற அந்த செய்தியையும் கேட்டு இடித்து போய், மன்னன் இதற்கு வேறு பிராயச்சித்தமே இல்லை,
என்னுடைய பசு எப்படி தன்னுடைய கன்றை இழந்து துன்பப்படுகின்றதோ அதே போல நானும் என்னுடைய புத்திரனை இழந்து துன்பப்பட வேண்டும். அந்த கன்றிற்கு என் புத்திரனின் உயிரே சரியான ஈடு என்று தீர்ப்பு கூற அமைச்சர்கள் மன்னனுக்கு எடுத்து சொல்ல, இல்லை ஒன்னா அப்படி அல்ல, இது பெரிய பாதகம் அல்ல, தங்கள் மகன் காருண்யமே வடிவானவன், அவன் அதிர்ந்து கூட நடந்து செல்ல மாட்டான், அப்படிப்பட்டவன் இதை செய்வதற்கு எண்ணுவதில்லை, எண்ண முடியாது, இது அவன் அறியாமையினால் செய்ததும் அன்று, இந்த கன்று அதன் வினையினால் ஓடி வந்து எங்கள் அனைவரையும் கடந்து சென்று, யானை வீரர்கள் குதிரை வீரர்கள் என்று அவர்கள் எல்லாம் முன்னே செல்ல, இங்கே இருபுறமும் மக்கள் சூழ்ந்திருக்க, அந்தணர்களும் கட்டியம் கூறுபவர்களும் இப்படி அமைச்சர் பெருமக்களும் நாங்கள் அனைவரும் அவன் தேரை சுற்றி மெல்ல நடந்து செல்ல, எங்களை எல்லாம் தாண்டி இந்த கன்று எப்படி வந்து அங்கே அந்த தேர்காலில் அகப்பட்டு இறந்ததென்றே எங்கள் தெரியவில்லை, இது அதன் விதிவசமே அல்லது வீதிவடங்களின் செயல் தவறான செயல் எதுவும் கிடையாது என்று அமைச்சர்கள் மன்னருக்கு எடுத்து சொல்ல, மன்னர் எதற்கும் உடன்படாமல் இருவரும் மாறி மாறி அங்கே வாதம் செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இதை பார்த்தோம். அப்படி இதை நாம் பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டுமே அல்லது பழிக்கு பழியாக தங்கள் மகனின் உயிரை எடுக்கல் ஆகாது என்று அமைச்சர்கள் சொல்ல, மன்னர் பெருமான் என்ன பாவம் செய்தேனே என்று 43 பாவங்களை பட்டியலிட்டு சொல்ல, இப்படியாக அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. மன்னர் முடியவே முடியாது, என்னுடைய முடிவே முடிவான முடிவு, வீதி விடங்கனை தேர்க்கால் வீதி விடங்கனை இழக்க வேண்டும், அதுதான் என்னுடைய முடிவு, இந்த முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது என்று மன்னன் அறுதியிட்டு கூறிவிட்டான். அதை கேட்ட மற்றொரு மந்திரியானவர், இன்னொரு மந்திரி வரார், மனுச்சோழனை வணங்கி, அரசனே உமது பெரிய பெயரினால் விளங்கும் மனு நூலில், மனு நூல் அதோட பேர் தான் அவனுக்கு மனு சக்கரவர்த்தி, அந்த நூலில் எப்படி கூறியிருக்கின்றது என்றால், குடுமியையும் முக ரோமத்தையும் சவரம் செய்து தான் கொன்ற பசுத்தோலை போர்த்து பசு மந்தையினிடத்தில் வாசம் செய்து கோஜலத்தினால் ஸ்நானம் பண்ணி இந்திரியங்களை அடக்கி இருத்தல், கஞ்சி குடித்தல், அவிசு பண்ணி உண்டல், பட்டினி இருத்தல், பசு மந்தையினுடன் போதல், பசுக்களுக்கு உபகாரம் செய்தல், பசுதானம் செய்தல் முதலான செய்கைகளை பசுக்கொலை செய்வதற்கு பிராயச்சித்தமாக செய்விக்க வேண்டும் என்று விதித்திருக்கின்றதே, அதற்கு மாறாக புதல்வனை கொலை செய்வீர்களானால் விதிமாறாட்டம் என்னும் குற்றம் வருவதாக தோன்றுகின்றதே என்று சொல்லுகிறார். இன்னொரு மந்திரி வந்து சொல்றார், அமைச்சர், மன்னரே, உங்களுடைய பெயரில் கொண்ட ஒரு நூலில், மனு நூலில் சொல்லியிருக்கின்றது, என்ன சொல்லியிருக்கின்றது, இப்படி ஒரு பசு கொலை நடந்துவிட்டால் அதற்கு பிராயச்சித்தம் என்று ஒன்று சொல்லியிருக்கின்றார்களே, குடுமியை அவிழ்த்து விட்டு, குடுமியை எடுத்துடணுமா, தலையில இருக்கிற முடி எடுத்துடணும், எடுத்து முகத்தில் இருக்கக்கூடிய இந்த ரோமங்களையும் எடுத்து விட வேண்டும், எல்லாவற்றையும் சவரம் செய்து விட்டு எந்த பசு இறந்து விட்டதோ, எந்த பசு கொலை உண்டதோ, அந்த பசுவின் தோலை எடுத்து அந்த பசு தோலை தான் போர்த்தி கொள்ள வேண்டும், முதலில் மொட்டையடித்துக் கொள்ள வேண்டும், முகத்தில் முகத்தை எல்லாம் வழித்துக் கொள்ள வேண்டும், எந்த பசு கொலை உண்டதோ அந்த பசுவின் தோலை எடுத்து அதை போர்த்து கொள்ள வேண்டும், பசு மந்தையினிடத்திலே போய் வாசம் செய்ய வேண்டும், அங்கதான் போய் வசிக்கணும், பசு மந்தையோட போய் வசிக்கணும், அந்த கோமியத்தில் பசுவின் அந்த மூத்திரத்தில் அதில் தான் குளிக்க வேண்டும், அதை தான் குளிக்க வேண்டும், இந்திரியங்கள் அடக்கி இருக்க வேண்டும், கஞ்சி குடிக்க வேண்டும், வேற எதுவும் சாப்பிடக்கூடாது, கஞ்சி தான் குடிக்கணும், அபிசு பண்ணி உண்டல், எதா இருந்தாலும் வேக வச்சு சாப்பிடணும், இந்த மசாலா எல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது, அப்படியே வேக வச்சு அப்படியே திங்கணும், அபிசு பண்ணி உண்டல், பட்டி நீரித்தல், விரதம் இருக்கணும், பசு மந்தையுடன் போதல், அது பூமே புல்லு மேயிறதுக்கு அதாமிச்சாங்கன்னா அந்த மந்தையோடய சேர்ந்து இவனும் போகணும், பசுக்களுக்கு உபசாரம் செய்தல், அதுங்களுக்கு வந்து இந்த சாணி எடுக்கிறது, அதை குளிப்பாட்டி விடுறது, இந்த வேலையெல்லாம் செய்யணும், பசு தானம் செய்தல் முதலான செய்கைகளை பசு கொலை செய்தோருக்கு பிராயச்சித்தமாக செய்ய சொல்லப்பட்டிருக்கிறது, அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு உன் புத்திரனை கொலை பண்றன்னு சொல்லிட்டு இருக்கிறீ, இது என்ன நியாயம், இது விதி மாறாட்டமாகிவிடுமே, இந்த பிராயச்சித்தம் இந்த நூலில் மனு நூலில் சொல்லி இருக்கிற பிராயச்சித்தம் செய்யாது, நீ வீதி விடங்கனை கொலைபாதகம் செய்தால் அது விதி மாறாட்டமாகிவிடாதா, இந்த காரியத்தை தாங்கள் செய்யலாமா அப்படின்னு எடுத்து கொடுக்குறார். அதாவது எந்த விதத்திலாவது இந்த பசு வந்து நம்மால இறக்க நேரிட்டால் என்ன பிராயச்சித்தம் பண்ணும்,
மொட்டை அடிச்சுக்கணும், எல்லாத்துல இருக்கிற முடியில தாடி மீசை எல்லாத்தையும் எடுத்துடணும், பசுத்தோல் அந்த பசுவை எடுத்து தோல் எடுத்து போத்திக்கணும், அந்த பசு எங்க கட்டி இருக்கிறாங்களோ அங்க போய் நம்மளும் தங்கிடணும், கஜ்ஜிதான் குடிக்கணும், அதோட பசு மூத்திரத்துல தான் குளிக்கணும், அதுதான் தண்ணியா குடிக்கணும், அது மேயறதுக்கு போச்சுன்னா அது கூடவே நம்மளும் கூடவே போய் ஆகணும், அது சாணி எடுக்கிறது, அந்த இடத்த சுத்தம் பண்றது, அந்த அந்த வேலையெல்லாமும் நம்ம தான் பண்ணணும். இதுதான் பிராயச்சித்தம். இந்த பிராயச்சத்தை மனுநிலையில் சொல்லி இருக்கின்றார்களே, அதை செய்ய விடாது. நீங்கள் வந்து வீதி விலங்கனை வந்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றீர்களே, அது வந்து விதி மாறாட்டம் ஆகிவிடாதா, நூலில் சொன்னதை நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்று ஆகிவிடாதா அப்படின்னு அவங்க மடக்கிறாங்க, மகாராஜனை மடக்கின்றார்கள். அது கேட்ட மனு சக்கரவர்த்தி ஆனவர், மந்திரி நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா, பால் வேண்டி அழுகின்ற குழந்தைக்கு பழத்தை எதிர்வித்து பராக்கு காட்டுவது போல இருக்கின்றது. பால் கேட்டு அழுவது குழந்தை, அதுக்கு என்ன கொடுக்கணும், பால் தானே கொடுக்கணும், அதை விட்டுட்டு பழத்தை எதிர்க்க வச்சாச்சு. இந்த குழந்தை பழம் சாப்பிடுமா, அது சொல்லுங்க, பால் குடிக்கிற குழந்தை பழம் சாப்பிடுமா, பழத்தை வச்சுட்டு இது இரு இந்த பழத்தை சாப்பிட்டு இந்த பழத்தை சாப்பிடுன்னு அதுக்கு பராக்கு காட்டிட்டு இருக்கிறாங்க, அதை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, அது மாதிரி இருக்குது நீங்க சொல்றது அப்படிங்கிற ராஜா மந்திரியை பார்த்து, நீ சொல்வது எப்படி இருக்கின்றது தெரியுமா, பால் வேண்டி அழுகின்ற குழந்தைக்கு எதிரில் பழத்தை வைத்து பராக்கு காட்டுவது போல் இருக்கின்றது, விதி மாறாட்டம் என்னும் குற்றம் வருவதாக சொல்லுகின்றீர்களே, அந்த மனுநூல் யாருக்கு சொல்லப்பட்டது, அதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல, மனுநூல் யாருக்கு சொல்லப்பட்டது, அநித்தியமாக தேகத்தில் அநித்தியமாகிய தேகத்தில் அபிமானமும் அசுத்தமாகிய பிரபஞ்ச போகத்தில் ஆசையும் வைத்த கர்மிகளுக்கே அவ்விதி கூறியதல்லது, நித்தியமாகிய சிவத்தில் அபிமானமும் சுத்தமாகிய சிவபோகத்தில் ஆசையும் வைத்த என் பிதா மூதாதை முதலானவர்களுக்கு கூறியதல்ல, முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும், அந்த மனுநூல் யாருக்கு சொல்லப்பட்டது, இந்த தேகம் அழிஞ்சுதானே போகுது, அழிஞ்சு போகக்கூடிய தேகம், நித்தியமில்லாத இந்த தேகத்தில் அநித்தியமான இந்த தேகத்தில் அபிமானம் வச்சுட்டு இருக்கிறான் பாருங்க, தேகப்பற்று வேற ஒன்றும் இல்லை, இந்த தேகத்தில் அபிமானம், நான் என்ன அழகா இருக்கேன், நல்லா ஷேவ் பண்ணிட்டு ட்ரிம்மா போனோம், நல்லா ஷேவ் பண்ணிட்டு ட்ரிம்மா போனோம், நல்ல ஆடையெல்லாம் உடுத்திக்கணும், நல்லா உயர்ந்த வாட்சி கட்டிக்கணும், நிறைய நகை எல்லாம் போட்டுக்கணும், எல்லாருக்கும் தேகப்பற்று, நித்தியம் இல்லாத அநித்தியமான இந்த தேகத்தில் அபிமானமும் அசுத்தமாகிய பிரபஞ்ச போகத்தில், இந்த பிரபஞ்ச போகங்களெல்லாம் என்ன, அது சுத்த நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டே போகாது, அது நம்மளை கீழே தான் இழுக்கும், கீழே தான் இழுக்கும். ஐயா வந்து நான் சொல்லுவேன், இல்லை எப்பயுமே நான் சொல்றது வழக்கம், விண்ணப்ப கிளியன்பா நெஞ்சர் ஒருத்தர் படிச்சு பாருங்க, இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, அத்தனை பேரும் அந்த விண்ணப்ப கழிவன்பாவையும் மனுமுறை நெஞ்சர் ஒருத்திலையும் படிச்சு பாருங்க, ஐயா இதெல்லாம் ஏன் சொன்னார் தெரிஞ்சு, அநித்தியமான இந்த தேகத்தில் அபிமானமும் அசுத்தங்களை தரக்கூடிய அசுத்தமாகிய பிரபஞ்ச போகத்தில் ஆசையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காமிகளுக்கே கர்மிகளுக்கே சொல்லப்பட்டது அந்த மனுநீல் சாஸ்திரம், அது நித்தியமாக சிவத்தில் அபிமானமும், நாமெல்லாம் எதில் அபிமானம் வச்சுக்கிறோம், அநித்தியமாகிய இந்த தேகத்தில் அபிமானம் வச்சு, நித்தியமாக சிவத்தில் அபிமானமும் சுத்தமாகிய சிவ போகத்தில் ஆசையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வர்றார், இந்த தேகப்பற்று வேண்டாம், அநித்தியமான இந்த தேகத்தில் அபிமானம் வச்சுக்க வேண்டாம், அசுத்தமாகிய இந்த உலக பிரபஞ்ச போகத்தில் ஆசை வைக்க வேண்டாம், எதுல வைக்கணும் ஆசை, எதுல அபிமானம் வைக்கணும், நித்தியமாக சிவனிடத்தில், நித்தியமாகிய சிவனிடத்தில் அபிமானமும் சுத்தமாகிய, இது அசுத்தம், இந்த உலக போகங்கள் எல்லாம் அசுத்தம், சிவபோகம்தான் சுத்தம், சுத்தமாகிய சிவபோகத்தில் ஆசையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது மூதாதையர்களுக்கு சொல்லப்பட்டதல்ல, உயிர்கொலை நேரிட்டால் உயிர்விட கடவர் என்று குறிப்பினால் குறித்திருக்கின்றது, உயிர்கொலை நேரிட்டால் உயிர்விட கடவர் என்று, கொலை பண்ணவன் செத்து போகணும் என்று குறிப்பினால் குறிப்பித்திருக்கின்றது, என் மூதாதையர்களுக்கு எவ்விதியோ அவ்விதியே எனக்கும், எனக்கு என்ன விதியோ அந்த விதியே என்னுடைய மகனுக்கும் என்னுடைய மனையாளுக்கும், ஆதலால் விதி மாறாட்டம் ஆகாது,
யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஐயா. உலக போகத்தில் ஆசை வச்சு இருக்கிறவனுக்கு தான் சொல்லப்பட்டது. இந்த அழியக்கூடிய இந்த தேகத்துல அபிமானம் வச்சு இருக்கிறவனுக்கு தான் சொல்லப்பட்டது. நித்தியமாகிய சிவத்தினிடத்தும் சுத்தமாகிய சிவபோகத்திலும் ஆசை வச்சு இருக்கிறவங்க சொல்லப்பட்டது. அதனால இது விதி பாராட்டெல்லாம் கிடையாது. அதனால என்ன பண்ணணும், வீதி விலங்கனை கொலை பண்ணுங்க. அப்ப இன்னொரு மந்திரி வர்றார். ஒவ்வொரு மந்திரியும் சொல்றாங்க, யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்களே கிடையாது. இன்னொரு மந்திரி வர்றார், மகாராஜனை வணங்கி, உலகம் தோன்றியது முதல் இதுபரியந்தம் தெய்வ கடாட்சத்தினாலும் வல்லமையினாலும் நீதியுடன் உலகாண்ட அரசர்கள் தாங்கள் ஆளும் காலங்களில் பசு முதலான மிருக வர்க்கங்களுள் ஒவ்வொன்றை அகங்காரத்தால் அடித்து கொன்ற அந்நியமானவர்களையும் பிராயச்சித்தம் செய்வித்தார்களே அல்லது கொலை செய்வித்தவர்கள் உண்டென்று கேள்விப்பட்டதே இல்லை. இன்னொரு மந்திரி சொல்றார், என்ன நீங்க சொல்றது, இதுக்கு முன்னாடி வந்தாங்களே அத்தனை பேரும் நீதி தவறாமல் ஆட்சி புரிந்தவர்கள், தெய்வ கடாட்சத்தினாலும் அவங்களுடைய வல்லமையினாலும் அருமையா ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்கிறாங்களே அந்த உலகாண்ட அரசர்கள் கூட அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு மிருகத்தை, ஒரு பசுவையே கூட, ஒரு பசு கொலை நடந்தது என்றால் அதற்கு அதை கொன்றவனை கொல்ல வேண்டும் என்று கேள்விப்பட்டதே இல்லை. அந்த மாதிரி ஒரு நீதி யாராவது வழங்கினாங்கன்னு நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படி இருக்க உமது புத்திரன் இந்த பசுங்கன்றை கொல்ல வேண்டும் என்று கருவு கொண்டு கொன்றவன் அல்ல. அதாவது அப்படி கொலை பண்ணாலே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி யாரும் நீதி கொடுக்கல. ஆனா உன் பையன் அந்த மாதிரி இதை கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டும் கொல்லல, சரிங்களா? அதனால நீர் எப்படி அவனை கொலை செய்யும்படி தீர்ப்பு சொல்லலாம்? மந்திரி அரசனை கேள்வி கேட்ட அந்த எப்படி ஒரு படத்துல நாட்டாமைய தீர்ப்பை மாத்தி சொல்லு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி இங்க மந்திரி சொல்றார், அரசரே தீர்ப்பை மாத்தி சொல்லு. நீர் எப்படி அப்படி ஒரு தீர்ப்பை சொல்ல முடியும்? இதுவரைக்கும் அரசாண்ட உலகத்தையே ஆண்ட அரசர்களாலும் அப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்படவே இல்லையே, நீர் எப்படி அப்படி ஒரு தீர்ப்பை சொல்லலாம்? உன் புத்திரன் வேணுமென்றே அதை போல் கொல்லவில்லை, அது விதிவசத்தால் வந்து அவன் தேர்காலில் அகப்பட்டு இறந்தது, அது அதன் விதி. அப்படி இருக்க நீர் இப்படி கொலைபாதகன் செய்தாலே அதற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்க, இவன் கொலைபாதகம் செய்யவில்லை, இவனுடைய அஜாக்கிரதையினால் கூட அது இறக்கவில்லை, அதன் விதிவசத்தால் வந்து அது இறந்தது. அப்படி இருக்க நீர் இவனை கொலையிட வேண்டும் என்று எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறாரு அந்த மந்திரி. இவர் விட்டுருவாரா? மந்திரி, நீர் மரபறியாதவன் மனம் பேச வந்தது போல் பேசுகின்றீர். மரபறியாதவன், அது என்ன குலம் என்ன மரபுன்னு தெரியணும் அந்த குடும்பத்துல. அந்த மரபு தெரியாம போய் போய் திருமண சம்பந்தம் பேசுறதுக்கு போயிட்டான். அத வந்து ஒரு பழமொழி அது மாதிரி இவர் சொல்றார், நீ மரபறியாதவன் மனம் பேச வந்தது போல் பேசுகின்றீர். முன்னோர் செய்கைக்கு முரணானது என்னும் குற்றம் வருமே அப்படின்னு சொல்றீங்க. முன்னாடி எல்லாரும் இந்த மாதிரி செய்யலையே, நீ இந்த மாதிரி செஞ்சினா அது வந்து மாறி வருதே, அப்ப இது குற்றம் ஆயிடாதா, அந்த குற்றம் ஒண்ணு வந்து தாக்கிட்டமேன்னு சொன்னீங்க. ஆனா நான் சொல்றத நீ நல்லா கேளு, அரசர் சொல்றார், நான் சொல்றத நீ நல்லா கேளு. பூர்வம் என் முன்னோர்கள் ஆகும் காலத்தில் இப்படி ஒரு பழிபாவம் வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான், இப்படி யாரும் பசுவை கொலை பண்ணதா எந்த வரலாறும் வரல, சரிங்களா? அதனால ஏ தேசங்களில் எப்பவாவது ஒவ்வொரு கொலைபாதகம் நேரிட்ட போது தம் உயிரை கொடுத்து பழிக்கு ஈடுகட்டி இருக்கின்றார்களே ஒழிய பிராயச்சித்தம் செய்ததாக இல்லை. முதல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியே எங்கேயும் நடக்கல. அப்படியே ஏகதேசத்துல எப்பவாவது ஏதாவது ஒன்று ரெண்டு நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, தன் உயிரை கொடுத்து அதை சரி பண்ணிருக்கிறாங்களே ஒழிய நீங்க சொன்ன மாதிரி பிராயச்சத்தெல்லாம் எங்கேயும் செஞ்சதா வரலாறு கிடையாது. அதனால என் தீர்ப்பின்படி நடப்பதே துணிவு அப்படின்ற, அதனால என் தீர்ப்பே இறுதியான தீர்ப்பு, அது மாதிரி நடங்க அப்படின்னு சொல்லிட்டார். எல்லா மந்திரியும் சேர்ந்துட்டாங்க. இப்ப எல்லா மந்திரியும் சேர்ந்து வந்துட்டு வணங்கி நின்ற மகாராஜனே, சொன்னதையே சொல்றோம்னு கோபப்படாதீங்க, கூறியதே கூறுகின்றோம் என்று கோபம் கொள்ள வேண்டாம்.
நாங்கள் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்க. சொன்னதையே சொல்கிறோன்னு கோபப்படாதீங்க, தயவு செஞ்சு இன்னொரு தடவை கேளுங்க. இந்த பசுவோ ஐந்தறிவுள்ள மிருக வர்க்கத்துள் ஒன்று. பசுக்கு அஞ்சறிவு தான், அது ஒரு மிருக வகையைச் சேர்ந்தது. இது பெற்ற கன்றோ, அந்த கண்ணுக்குட்டி இருக்கு பாருங்க, அது பால் கொடுக்கக்கூடிய பசுவாக பசுங்கன்று அல்ல, அது பாலை கொடுக்கக்கூடிய அந்த பசுங்கன்று அல்ல, அது ஏறுழுதற்குரிய எருதாக எருதாகிய சேங்கன்று. அது பாலெல்லாம் கொடுக்க முடியாது, அது என்ன, அது ஆம்பளை சேங்கன்று அப்படிங்கிறார். அது எருது, ஏறு உழறதுக்கு தான் லாய்க்கு. இந்த பசுவோ ஐந்தறி உள்ளது தான், மிருக வர்க்கத்துல தான், மிருகம்தான் அது. அது போட்ட குட்டி இப்ப இறந்து போச்சே, அந்த கண்ணு குட்டியும் பால் கொடுக்கக்கூடிய பசுங்கன்று அல்ல, அது சேங்கன்று, ஏறு உழுதற்கூடிய சேங்கன்று. உமது புத்திரனும் ஆறறி உள்ள ஆண் மக்களில் சிறந்த அறிவுடையவன். இக்கொலையோ கன்றினுடைய ஊழ்வினைதானே ஒழிய இவன் கொலை பண்ணதல்ல, அது கன்றினுடைய விதிவசம்தான், ஊழ்வினைதான் உலகமெல்லாம் சொல்லக்கூடாது, உலகமெல்லாம் அப்படிதான் சொல்லும். அதனால இதுக்கு பிராயச்சித்தம் செய்யலாமே ஒழிய இதுக்கு உங்களுடைய புத்திரனை கொலை செய்வது என்று தகாத காரியம், அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள இயலாது, நீங்க தீர்ப்பை மாத்துங்க அப்படின்னு தைரியமா சொல்றாங்க, அப்படின்னு தைரியமா சொல்றாங்க. அது மிருக வர்க்கம், ஐந்தறிவு உள்ளதுதான், இறந்து போன கண்ணுக்குட்டிய பால் கொடுக்க முடியாத ஏறு உள்ளதற்குரிய ஒரு சேங்கன்று தான். ஆனா ஓம் புதல்வன் எப்படிப்பட்டவன், ஆறு அறிவு உடையவன், 60 கலைகளிலும் 64 கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவன், ஆண் அழகன், ஜீவகாருண்யமே வடிவமாக கொண்டவன். அவன் வேணுமென்றே இந்த பாதகத்தை செய்யவில்லை, இது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கு தெரியும். அந்த கன்று விதிவசத்தால் இங்கே வந்து மடிந்தது என்று உலகமே சொல்ல போகுது, உலகம் அப்படித்தான் சொல்ல போகின்றது. அதனால நீர் தண்டனையை மாற்றி சொல்லுங்க, இதற்கு பரிகாரம் செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வாருங்கள். அதை விட்டு நீங்கள் வீதி விடங்கனை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற தீர்ப்பை எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்டு அரசன் மந்திரிமார்களே எல்லாரையும் சொல்ற, மந்திரிகளே நீங்கள் உண்மையை கண்டறிந்து சொல்வதற்கு சக்தி அற்றவர்கள் போல லேசாக மேலோட்டமாக சொல்லுகின்றீர்கள். உங்களால் உண்மையை போய் ஆழமா உண்மையை தேடி சொல்றதுக்கு உங்களால் முடியல. இப்போ என்ன கால வேற்றுமை, என்னுடைய முகத்திற்காக நீங்கள் இப்படி பேசுகின்றீர்கள், வீதி விடங்களின் உயிர்க்காக நீங்கள் இப்படி பேசுகின்றீர்கள், இது உங்களுக்கு அழகல்ல. உண்மையை கண்டறிந்து சொல்லத்தக்க சக்தி அற்றவர்கள் போல இருக்கின்றீர்கள். இந்த பசுவோ ஐயறி உள்ள மிருக வர்க்கம் என்று சொன்னீர்கள், நன்றாயிருக்கின்றது உங்கள் நியாயம். உயர்வு தாழ்வுகளை உயிர்களின் அறிவினிடத்து வைத்து தாழ்ந்த அறிவுள்ள மிருகங்களை கொன்றால் பிராயச்சித்தம் என்றும், உயர்ந்த அறிவுள்ள மனிதர்களை கொன்றால் கொலை செய்வதென்றும் சொல்லுகின்ற உங்கள் வார்த்தையின்படியே இப்பசு மனிதர் அறிவை பார்க்கினும் உயர்ந்த அறிவுள்ளதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியல இது என்ன உண்மைன்னு, உங்களுக்கு தெரியல இங்கே நடந்த நிகழ்வில் ஒரு அருமையான உண்மை பொதிந்திருக்கின்றது. என்ன உண்மைன்னு உங்களுக்கு தெரியல, ஐந்தறிவுள்ள பசுன்னு சொன்னீங்க இல்லையா, அது ஐந்தறிவுள்ள பசுன்னு சொன்னீங்க, என்னுடைய புதல்வன் ஆறு அறிவுள்ள புதல்வன் சொன்னீங்க, ஐந்தறிவுள்ள பசுவா அது, நீங்க சிந்திக்கவே இல்லை. எந்த பசுவாவது இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? நமது குறையை தீர்ப்பதற்காக மன்னன் ஒருவன் அங்கே ஆராய்ச்சி மணி ஒன்றை கட்டி வைத்திருக்கின்றான் என்று அந்த பசுவிற்கு தெரிந்திருக்கின்றது. ஐந்தறிவு உள்ளதா? அந்த கன்று இறந்த பொழுது அந்த கன்றை பார்த்து அதன் கன்றின் மேலே ஒரு சக்கரம், தேர் சக்கரம் ஏறி இருக்கின்றது என்று தெரிந்து புரிந்து கொண்ட பசு ஐந்தறிவு உள்ள பசுவா? அரசனானவன் அங்கே குறை கேட்பதற்காக மணியை ஒன்றை கட்டி வைத்திருக்கின்றான் என்று அறிந்திருக்கின்றதே, அதற்கு ஐந்தறிவு என்று சொல்லுகின்றீர்கள். அந்த மணி இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு தன்னுடைய குறையை இவன் தீர்ப்பான் என்ற ஒரு அறிவின் உயர்ச்சியில் வந்து அந்த பசுவானது அந்த கொம்பினால் இந்த மணியை அடித்து என்னை இங்கே அழைத்து தன் குறையை முறையிட்டு கொண்டிருக்கின்றதே, அந்த பசுவுக்கா ஐந்தறிவு என்று கூறுகின்றீர்கள்?
மண்ணை அங்க கொண்டாந்து லாக்கு வச்சான். சாதாரண மனிதனாலும் அறியப்படாத ஒரு விஷயம். யாராவது ஊர்ல இருந்து வராங்கன்னா இங்க ஏன் மணி கட்டி வச்சிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சாதாரண மனிதர்களாலும் தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு அந்த பசு இங்கே வந்து அந்த மணியை அசைத்து ஒலியை எழுப்பி தன்னுடைய குறையை இவன் தீர்த்து வைப்பான் என்கின்ற அந்த நம்பிக்கையில் வந்து நிற்கின்றதே, அதற்கா ஐந்தறிவு என்று கூறுகின்றீர்கள் அப்படின்னு. அப்ப இங்கே இது ஒரு விசேஷ அறிவுள்ள பசு, விசேஷ அறிவுள்ள பசு. அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, ஒரு உண்மையை நீங்கள் எப்படி மறந்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த பசு என்கின்றது என்ன? நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், ஞானிகள் அந்த பசுவை எப்படி விளக்கி கூறியிருக்கின்றார்கள்? எப்படி உங்களுக்கு இதையெல்லாம் மறந்தது? நமக்கு ஞாபகம் இருக்கா பசுனா என்ன? இப்ப சொன்னோட டக்குன்னு பிடிப்பீங்க பாருங்க. ஒரு பசுவோட படம் போட்டிருப்பாங்க, உள்ள எல்லா தேவர்களோட படமும் அங்க இருக்கு. ஞாபகம் வந்துருச்சா? அதை எடுத்து சொல்றான் மன்னன். இது முன் தவக்குறையால் பசு உடம்பெடுத்ததாயினும், அது ஏதோ தவக்குறைவு சொன்னீங்களே பாத்தீங்கிறது, அதுக்கு ஐந்தறிவு இல்ல. பசுவா பிறந்ததுன்னா முன்னாடி பிறவியில சிறிது தவ குறைவு ஏற்பட்டிருக்கின்றது, அதனால இந்த பிறவியில் அது மனித உடம்பு எடுக்காமல் பசு உடம்பு எடுத்தது. அதிலும் உயர்ந்த மனித பிறப்பில் உயர் குலத்தில் மேலான அறிவோடு பிறந்திருக்கின்றதாகவே கொள்ள வேண்டும். அன்றியும் பசு எல்லா பிறப்பிலும் உயர் உள்ளதென்றும், பசுதான் எல்லா பிறப்பிலும் உயர்வான பிறவியது பசு. அது ஏன் அப்படின்னு சொல்ற? அதன் கொம்பின் அடியில் பிரம்மா விஷ்ணுக்கள் இருக்கின்றார்கள். பசுவோட கொம்புல பிரம்மாவும் விஷ்ணுவும் இருக்கின்றார்கள். காவிரி முதலான புண்ணிய தீர்த்தங்கள் அதன் கொம்பின் நுனியில் இருக்கின்றன. கொம்பு நுனியில காவிரியும் முதலான புண்ணிய தீர்த்தங்கள். சிவபெருமான் சிரசில் இருக்கின்றார், சிவசக்தி நெற்றியில் இருக்கின்றார், சுப்பிரமணிய கடவுள் அதன் நாசியில் இருக்கின்றார், அஸ்வினி தேவர் காதுகளில் இருக்கின்றார்கள், சந்திர சூரியர் கண்களில் இருக்கின்றார்கள், வருணன் அதன் நாவில் இருக்கின்றான், சரஸ்வதி குரலில் இருக்கின்றாள், கந்தர்வர் மார்பில் இருக்கின்றார், இந்திரன் கழுத்தில் இருக்கின்றான், ருத்திரன் முதுகில் இருக்கின்றான், சத்தமாதர்கள் குறியில் இருக்கின்றார்கள், லக்ஷ்மி அதன் குதத்தில் இருக்கின்றாள், கங்கை அதன் மூத்திரத்தில் இருக்கின்றாள், பூமி தேவி அதன் வயிற்றில் இருக்கின்றாள், யமுனை அதன் சாணத்தில் இருக்கின்றாள், திருப்பார் கடல் அதன் முளையில் இருக்கின்றாள், யாகாக்கினி வயிறு முகம் இதயம் என்னும் உறுப்புகளில் இருக்கின்றார்கள், அருந்ததி முதலான கற்புள்ளவர்கள் அதன் உடம்பில் இருப்பார்கள் என்றும் சொல்லி இருக்கின்றதே. அன்றியும் பரமசிவன் திருமுடிக்கு அபிஷேகம் செய்ய யோக்கியமான பால் முதலான திரவியங்களை கொடுக்கின்றதே. அந்த பசுதானே அந்த பரமசிவனுக்கு அபிஷேகமான அந்த பாலை கொடுக்கின்றது. அன்றியும் திருவெண்ணீற்றின் காரணமான திரவியம் பிறப்பதற்கும் இடமாக இருக்கின்றதே. திருநீறு எங்கிருந்து எடுக்கிறாங்க? அந்த பசுவின் சாணத்தில் இருந்துதான். அன்றியும் நான்கு வேதமும் நான்கு கால்களாக இருக்கின்றது, கருமமும் ஞானமும் அதன் கண்களாக இருக்கின்றன, ஆகமங்களும் சாத்திரங்களும் கொம்புகளாக இருக்கின்றன, தர்மமே அதன் உடலாக இருக்கின்றது, தவமே அதன் நடையாக இருக்கின்றது. இந்த பசுவும் பார்த்திருக்கீங்கன்னா வேகமா ஓடி எல்லாம் போவாது, மெதுவா நிதானமா நடந்து போகும், நின்னுலாம் போகாது, நடந்து போய்கிட்டேதான் இருக்கும். அது ஒரு நிதானம். அதன் நிதல் தவமே நடையாகவும் கொண்டு பரமேஸ்வரனுக்கு வாகனமாக விளங்கிய தர்ம விடவத்துக்கு இடமாகவும் இருக்கின்றதே. பரமேஸ்வரன் வாகனத்துக்கு அதுதான் இனம், இனமாக இருக்கின்றதே. இப்படிப்பட்ட மேன்மையுள்ள பசுவை ஐந்து அறிவுடைய மிருக வர்க்கத்துள் ஒன்றென்று சொல்லப்படுமோ? மன்னன் புத்திசாலி, அமைச்சர்கள் என்ன சொன்னாலும் மன்னர் போய் மடக்கிறார். அந்த பசுவை போய் ஐந்து அறிவுன்னு சொன்னீங்களே, அது ஐந்தறிவு உள்ளதா? சாதாரண மனிதர்களுக்கு கூட தெரியாது ஆராய்ச்சி, இது ஆராய்ச்சி மணின்னு. ஒரு மணி கட்டி தொங்க விட்டுருக்குன்னு போயிட்டே இருந்திருப்பான், ஆனா அந்த பசுவிற்கு அது ஆராய்ச்சி மணி, குறையை சொல்லக்கூடிய மணி என்று தெரிந்து வந்து அது குறையை முறையிடுகின்றனே. அதை போய் அஞ்சறிவுன்னு சொல்லலாமா?
அது உடம்புல யாரெல்லாம் இருக்கிறாங்க, அனைத்து தேவர்களும், அனைத்து வான உலகர்களும், வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவர்களும் அதன் உடம்பிலே இங்கே இருக்கின்றார்கள் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். பரமசிவன் அபிஷேகம் பண்ணுவதற்கு அதுதானே பாலை தருகின்றது. நாம் அனைவரும் இடுகின்ற அந்த திருநீரு அதிலிருந்து தானே வருகின்றது. அதனுடைய நான்கு கால்கள் நான்கு வேதங்கள் அல்லவா, அதனுடைய நடையே தவம் அல்லவா. அப்படிப்பட்ட பசுவை நீங்கள் ஐந்தறிவுள்ள மிருக வர்க்கத்தில் ஒப்பிடுகின்றீர்களே, என்ன என்ன ஆயிற்று உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறார். மனித பிறப்பை விட உயர்ந்த அறிவுள்ள பிறவியாக இந்த பசு உங்களுக்கு தெரியவில்லையா அப்படின்னு கேட்கிறார். இந்த கன்றோ அது பால் கொடுக்காத சேங்கன்றுன்னு சொல்லிட்டீங்க, அங்க மடக்கிறார். இதன் கன்றோ பால் கொடுத்தற்குரிய பசுவாவது இல்லை, ஏர் உழுவதற்குரிய எருதாகத்தக்க சேங்கன்று என்று சொன்னீர்கள். உங்களுடைய அறிவு விளக்கம் என்ன ஆயிற்று? அதை சொன்னீர்களே, இதை புரிந்து கொண்டீர்களா? தேவர்களெல்லாம் பிறப்பதற்கு தவம் செய்கின்ற மகத்துவம் உள்ள இந்த திருவாரூரிலே பிறந்த எல்லா உயிர்களும் சிவகணங்கள் என்கின்ற சித்தாந்தம் உங்களுக்கு மறந்து விட்டதா? திருவாரூரிலே பிறந்த அனைத்து உயிர்களும் சிவகணங்களே என்கின்ற மூதோதையர் வாக்கு, அதுதான் சித்தாந்தமா. திருவாரூர்ல பிறந்தா அவங்க எல்லாம் சிவகணங்கள் என்று பெயர். எந்த உயிராக இருந்தாலும் திருவாரூரில் பிறக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்திருக்கீங்க. இந்த திருவாரூர் அப்படிங்கறத சொன்னாலே அவங்களுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கும். பண்டிதர்கள் எல்லாம் அங்கிருந்து வந்தவங்க தான். திருவாரூர் அப்படின்னாலே அது வந்து இந்த சமய சைவ சமயத்திற்கும் அந்த தெய்வ பக்திக்கும் பெயர் போன இடம். அந்த திருவாரூரிலே பிறந்த அனைத்து உயிர்களும் சிவகணங்கள் என்கின்ற ஒரு சித்தாந்தம் சொல்லுகின்றது. அதன்படி இந்த க்ஷேத்திரத்திலே பிறந்த இக்கன்றை சிவகணம் என்று சொல்வதை விட்டு நீங்கள் சேன்கன்று என்று சொல்லுகின்றீர்களே, அது என்ன? அது சிவகணம். அது அதை விட்டுட்டு அது சேங்கன்றுன்னு சொல்றீங்களே, என்ன ஆச்சு உங்களுக்கு? புத்திரனும் ஆறறிவுள்ள ஆண் மக்களில் சிறந்த நல்லறிவுள்ளவன் சொன்னீங்க. அது என் முகத்தை குறித்தோ அல்லது அவனை உயிரை குறித்தோ தெரியல. ஆறறிவுள்ள உயர்ந்த நல்லறிவுள்ளவன் மிகந்தமா அப்படியே பெருசா சொன்னீங்க. ஆனா சிவதரிசனம் போறதுக்கு எப்படி போகணும்ன்ற அறிவு கூட அவனுக்கு இல்லை. சிவதரிசனம் செய்ய தேரூர்ந்து போய் செல்வ தேரூர்ந்து போக கூடாதுங்கிற அந்த அறிவு அவனுக்கு இல்லை. செல்வ மறைப்பினால், செல்வ செருக்கினால், அதனால் ஏற்பட்ட மறைப்பினால் கண் மறைந்து கன்றை கொன்றவன் நல்லறிவுள்ளவன் என்று சொல்லப்படுமோ? ஆறறிவுள்ள உயர்ந்த அறிவுள்ளவன் சொன்னீங்களே, சாமிக்கு முன்னா எப்படி போகணும்? அடக்கமா பவ்யமா பயபக்தியோட போயிருக்கணும். ஆனா அவன் எப்படி போறான்? செல்வ செருக்கு, இளவரசன் என்கின்ற அந்த செருக்கு அவன் கண்ணை மறைத்து விட்டது. அதனால் அவன் தேரேறி செல்லுகின்றான். தேரேறி சென்று அந்த கன்றை கொன்ற கொலை பாதகன் அவன். அவனா ஆறறிவுள்ள உயர்வுடைத்த நல்லறிவுள்ளவன்? நீங்கள் எப்படி இப்படி சொல்லக்கூடும்? அவன் தேரேறி போயிருக்க கூடாதே முதல்ல, அவனை போய் ஆறு அறிவு இருக்குங்கிறீங்க? மணி அடிக்க வேண்டும் என்கின்ற அந்த அந்த அறிவு இருக்கக்கூடிய இந்த பசுவை போய் ஐந்து அறிவு என்று சொல்லுகின்றீர்கள். திருவாரூரிலே பிறந்த அனைத்து உயிரினங்களும் சிவகணங்கள் என்று இருக்க நீங்கள் இதை சிவகணம் என்று சொல்லாமல் சேர்ந்து உங்கள் வாதம் எப்படி இருக்கின்றது பார்த்தீர்களா? கன்று இறந்ததை ஊழ்வினை என்று உலகம் சொல்லும் என்றீர்கள். எல்லாத்துக்கும் பதில் சொல்ற, கன்று இறந்ததை ஊழ்வினை என்று உலகம் சொல்லும் என்று சொல்லுகின்றீர்கள். பிராரத்துவாதிகளுக்கெல்லாம் கிராம காம குரோதிகளால் பாவங்களை செய்வதற்கு ஜீவனே ஆகாமிய கர்த்தா என்று கொள்ளுகிற உத்தம மார்க்கத்தை உடையோருக்கு ஊழ்வினை என்று சொல்லப்படுமா? யாருக்கு ஊழ்வினை? இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான பகுதி. இது ஊழ்வினைன்றது யாருக்கு வரும் அப்படின்னா, இந்த கன்றுக்கு ஊழ்வினைன்னு சொல்லிட்டீங்க, இல்ல நமக்கு எல்லாம் ஊழ்வினை அதனாலதான் வந்து தாக்குச்சின்னு சொல்றீங்களே. பிராரத்துவாதிகளுக்கு அல்லாமல் காம குரோதிகளால் பாவங்களை செய்வது ஜீவனை ஆகாமிய கர்த்தாவென்று கொள்ளுகிற உத்தம மார்க்கத்தை உடையோர்க்கு
ஊழ்வினை என்று சொல்லத்தகுமா? இவங்களுக்கு எல்லாம் ஊழ்வினையே வராது, அவனுக்கு எல்லாம் ஊழ்வினைன்னு சொல்லாத அப்படிங்கிறார். யாரு? பிராரத்துவவாதிகள். அவன் தான் ஊழ்வினைன்னு சொல்லுவான். காம குரோதிகளால் பாவங்களை செய்வதற்கு ஜீவனே ஆகாமிய கர்த்தா. நம்ம பாவம் பண்றதுக்கு எது காரணம்? இந்த ஜீவன் தான் காரணமா இருக்குது. அதனால இதை நம்ம அடக்கி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறானே, உத்தம மார்க்கத்துல போய்கிட்டு இருக்கிறானே, அவனுக்கு ஊழ்வினை ஒண்ணும் பண்ணார். இதற்கு தக்க பிராயச்சித்தம் செய்வதே முறை என்றீர்கள். மலையை எடுத்துண்டு வயிறு நோகின்றவனுக்கு மலையை தின்னுட்டு வயிற்று வலிக்குதுன்னு சொல்றான். மலையை நோண்டி எடுத்து அதை சாப்பிட்டாச்சு, அதை சாப்பிட்டுட்டு வயிறு வலிக்குதுன்னு சொல்றான். அவனுக்கு சுக்கெடுத்து கொடுத்து, சுக்கை இடிச்சு கொடுத்து சொஸ்தப்படுத்த முடியுமா? அவனுக்கு சுக்க போடி பண்ணி கொடுத்தா அது வயிறு வலி சரியா போகுமா அப்படின்னு கேட்கிறான். மலையை இடித்து உண்டு வயிறு வலிக்கின்றது என்று சொல்லுபவனுக்கு சுக்கை இடித்து கொடுத்து அதை குணப்படுத்த முடியுமா, அதை சொஸ்தப்படுத்த முடியுமா? அது போல இருக்கின்றது நீங்கள் சொல்லுவது. கொலை பாதகம் செய்தோருக்கு பிராயச்சித்தம் செய்வித்து பாவ நிவர்த்தி செய்யப்படுமா? கொலை பாதகம் செய்பவனுக்கு பாவ நிவர்த்தி செய்யப்படுமா? பிராயச்சித்தம் செய்வித்து பாவ நிவர்த்தி செய்யப்படுமா அப்படின்னு கேட்கிறார். அவ்வாறு செய்வானே ஆனால், அப்படி நான் செஞ்சா என்றும் மீளா நரகத்தில் என் புத்திரனை வீழ்த்துவதும் அன்றி நானும் விழுந்து வருந்துவேன். கொலை பாதகத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் கிடையாது அப்படிங்கிறார். மலை இடிச்சு திருட்டு வைத்து வலிக்குதுன்னு சொல்றான், அவனுக்கு போய் சுக்கு இடிச்சு கொடுத்து சரி பண்ண முடியுமா? அந்த மாதிரிதான் இது அப்படிங்கிறார். அதனால இவ்வுலகத்தில் மீளா பழிக்கு பழி சுமைக்கு ஆளாவேன் அன்றியும் என் நிறைந்த பெருமை பெற்ற இக்குலத்திற்கண் என்னை அடுத்திருக்கின்ற உங்களுக்கும் ஓர் இழுக்கு வார்த்தையும் உண்டாகும். இதை சொல்றீங்களே, உங்களுக்கும் இழுக்குதான் வரும். அதனால இனி என் சொல்லுக்கு இரண்டில்லை. நான் சொல்றதுதான் கடைசி. இந்த பசுவின் கன்றை கொன்ற பழிக்கு ஈடாக என் புத்திரனை கொலை செய்வதே நிச்சயமாகிய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். அங்கே மனு சக்கரவர்த்தி நிறைவு செய்துவிட்டார். என் சொல்லிற்கு இரண்டில்லை, அதனால கன்றை கொன்ற பழிக்கு ஈடாக என் புத்திரனை கொலை செய்வதே நிச்சயமாகிய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டார். இவங்களுடைய எல்லா வாதங்களுக்கும் மனு சக்கரவர்த்தி மிகவும் அழகாக பதிலை எடுத்து சொல்லிவிட்டார். இதெல்லாம் ஒன்னொன்னா உட்கார்ந்து நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணும். ஏனென்றால் எப்படிப்பட்ட நீதி மனு நூல், வேதங்கள் எப்படி நீதியை எடுத்து சொல்லி இருக்கின்றது, அந்த நீதி யாருக்கு பொருந்தும் என்று வள்ளுவர் பெருமான் எடுத்து சொல்லுகின்றார். உத்தம மேலேற வேண்டும், முன்னேற வேண்டும், நல்ல பாதையில் செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றவர்களுக்கு எப்படிப்பட்டது, அதான் சன்மார்க்கத்தை வந்து வள்ளுவர் பெருமான் ரொம்ப அழகா பிரிக்கிறார். மந்ததரன் தீவிரதரன் பிரிக்கிறார். அதை நாம் நோக்க வேண்டும். கரிசாலை பால் குடிக்க வேண்டும் என்கின்றது மந்ததரன், பால் கொலை என்பது தீவிரதரன். மரணமெல்லாம் பெருவாழ்வு யாரால் அடைய முடியும் என்றால் சத்தியமான அதி தீவிர விருப்ப முயற்சி இருக்கக்கூடிய தீவிரதரனால் மட்டும்தான் அடைய முடியும். மந்ததரனால் அடைய முடியாது. மந்ததரன் இல்லற தர்மத்தை சார்ந்து வாழக்கூடியவன், அவனுக்கு இந்த தர்மம் பொருந்தாது. தீவிரதரன் சுத்த சன்மார்க்கம் என்பது தீவிரதரன். சுத்த சன்மார்க்கிகள் என்றால் அவர்கள் சத்தியமான அதி தீவிர விருப்ப முயற்சியில் இருப்பவர்கள் என்று பொருள். அவர்கள் இல்லறவாசிகள் கிடையாது. இல்லறத்திலே இருந்தாலும் பொருள் புகழாதியை குறித்து பயில்வோரை நோக்கி என்னால் சிவானந்தம் அடைவோம் என்று பயிற்சியை எடுத்துக் கொள்ளுபவர்கள். அதனால ரொம்ப அழகா வள்ளுவர் நான் இங்கே இந்த மனுமுறை கண்ட வாசகம் மூலமாக யார் யாருக்கு எப்படிப்பட்ட விதிகள் பொருந்தும் அப்படின்றத எடுத்துக் கொடுக்கிறார். கடைசியில் மனு சக்கரவர்த்தியானவர் அவ்வளவுதான் போதும் இந்த ஆய்வு என்று சொல்லி, என்னுடைய சொல்லிற்கு இரண்டில்லை, பசுவின் கன்றை கொன்ற பழிக்கு ஈடாக என் புத்திரனை கொலை செய்வதே இறுதியான தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு மந்திரியை பார்க்கிறார். கலாவல்லவன், கலாவல்லவன் என்கின்ற மந்திரி, கலாவல்லவன் என்கின்ற மந்திரியை பார்த்து, மந்திரி என் புத்திரனை அழைத்து போய் அந்த கன்று இறந்து கிடக்கின்ற வீதியில் கிடத்தி நீ தேரில் ஏறி கொண்டு அவன் உடம்பில் தேர் சக்கரம் ஏறும்படி செய்து
கொலை செய்து வருவாய் என்று கட்டளையிட்டார். நீர் அந்த கன்று எங்க செத்து கிடக்குதோ இறந்து கிடக்கின்றதோ அந்த இடத்துக்கு போங்க, அங்க போயிட்டு என் புத்திரனை கூட்டிட்டு போங்க அந்த இடத்துக்கு. அந்த கன்று எப்படி இறந்து கிடக்கின்றதோ, அந்த கன்று இறந்து கிடக்கின்ற வீதியில் அந்த இடத்துல போய் என் புத்திரனை கிடத்துங்கள். அவனையும் அதே மாதிரி கிடத்தி நீர் தேரில, நீங்க தேர்ல ஏறிக்கோங்க, தேர்ல ஏறி அந்த தேர் சக்கரம் அந்த என்னுடைய புத்திரனின் உடம்பில் ஏறும்படி செய்து அவனை கொலை செய்து வாருங்கள், என்னுடைய இந்த தீர்ப்பை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று கட்டளை இடுகின்றார். கலாவல்லவன் கடும் தவம் புரிந்து பெற்ற கௌத்துவ மணியை கடலில் எரிந்து விட்டு வா என்றும் இந்த ராஜா சொன்னது அவளுக்கு எப்படி இருக்குதான், அந்த மந்திரிக்கு கடும் நல்ல தவம் புரிந்து கிடைச்ச மணியா, கௌத்துவ மணி அப்படிங்கிறார். கௌத்துவ மணி அப்படின்னா திருமாலின் மார்பில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆபரணம், பத்தனோட வலிமையினால வாங்கலாமா, அது வந்துச்சுன்னா என்ன பலன்றது அதெல்லாம் வேற கதை. அப்படிப்பட்ட ஆபரணத்தை கடம் தவம் புரிந்து கிடைத்த அந்த திருமாலின் ஆபரணத்தை கொண்டு போய் கடலில் எரிந்து விட்டு வான்னு சொன்ன மாதிரி இருக்குதா. சரி, அதுவே பரவாயில்ல. நம்ம பல நாள் வருந்தி வளர்த்த பஞ்சவர்ண கிளியை பருந்துக்கு சாப்பாடா கொடுத்துட்டு வான்னு சொல்ற மாதிரி இருக்கா. செய்தற்கரிய தவம் செய்து பெற்ற தேவாமுதத்தை சேத்துல ஊத்திட்டு வான்னு சொல்ற மாதிரி இருக்குதா. என்ன வார்த்தை சொன்னீங்க அரசே? அவர் சொன்னது அந்த மந்திரிக்கு இப்படி இருக்கான், கடுமையா தவம் புரிந்து அந்த கிடைச்ச அந்த மணியை கொண்டு போய் கடல்ல போட்டு வா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் உடம்பு, மனசு எப்படி வலிக்கும்? அப்படி வலிக்குதான். ஆசையா வளர்த்த கிளி, பஞ்சவர்ண கிளி பேசுது, நம்ம கூட அது பேசுது. ஆசையா வளர்த்தேன் நான், அதை கொண்டு போய் பருந்துக்கு சாப்பாடு அதை ஊட்டிட்டு வா என்ன சொன்னா எப்படி இருக்குது? அப்படி இருக்குதான். அமுதம் பார்க்கடல்ல கடைஞ்ச அமுதம் அது கிடைக்குது, இவர் தவம் பண்ணினாரு அதனால அந்த அமுதம் கிடைக்குது. அதை எடுத்து போய் சேத்துல ஊத்திட்டு நீ குடிக்காதேன்னாங்களாம், அந்த மாதிரி இருக்குதான். இந்த மாதிரி இதெல்லாம் சொன்னா எப்படி இருக்கும் எனக்கு வலி, அந்த மாதிரி எனக்கு வலிக்குதுங்கிற. தீயை மிதித்தவன் போல் மயங்கி நின்றும் சற்று உணர்வு தோன்ற அது விஷயத்தில் மனமில்லாதவளாக இருந்தோம். அரசன் ஆணையை தடுப்பதற்கு அஞ்சி வணங்கி விடைபெற்று கொண்டு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தளர்ந்த நடையோடு முகம் சுருகி முகம் கருகி நெடுமூச்சு விட்டு கொண்டு சிவசிவா சம்போ சம்போ இந்த பாதகம் செய்யத்தானோ நான் மந்திரியாக வந்தேன். மந்திரி புலம்புறான், வீதி விடங்கன் புலம்பினா, பசு புலம்பியது, அப்புறம் மன்னர் புலம்பினார், அந்த வீதி மக்கள் புலம்பினார்கள், அமைச்சர்கள் புலம்பினார்கள், இப்பொழுது இந்த மந்திரி புலம்புகின்றார். இதற்காகத்தானா நான் இந்த மந்திரி பதவியில் இருந்தேன், இப்படிப்பட்ட கொலை பாதகம் செய்யத்தானா நான் இந்த பதவியை அடைந்தேன் அப்படின்னு அவன் புலம்புறான். ஐயோ சிவசிவா சம்போ சம்போ, கொலை என்று சொல்லுகின்றவர்களை பார்த்தாலும் பயங்கொள்ளுகின்ற எனக்கா இப்படிப்பட்ட ஒரு கட்டளையை அரசன் இட வேண்டும்? இந்த காரியத்தை செய்யாது விடும் என்றால் அரச கட்டளை மீறுவதாக ஆகிவிடுமே. ஆனால் எப்படி இதை செய்ய முடியும்? வீதி விடங்கனை ராஜபுத்திரனை எப்படி நான் கொல்ல இயலும், எப்படி கொலை செய்ய துணிவு உண்டாகும் என்று எண்ணி எண்ணி என் மனம் இருதலை கொள்ளிக்குள் அகப்பட்ட எறும்பு போல் திகைக்கின்றதே. இதற்கு என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்று வருந்தி ஒரு கால் முன்வைப்பதும் மறுகால் பின் வைப்பதும் ஆகி ஊசலாடுகின்றவனை போல் அலைந்தும் வேந்தன் விஷம் உண் என்று கட்டளையிட்டாலும் அருமையாக சாப்பிட்டிருப்பனே, விஷம் உண் என்று கட்டளையிடினும் உண்ண வேண்டிய உரிமை நமக்கு இருக்கின்றபடியால் போய் தொலைப்போம் என்று சற்றே நடந்து எண்ணுதற்கும் யோக்கியமில்லாத இப்பாதகத்தை எப்படி செய்வோம் என்று சற்றே நின்று நடை தாக்கம் கொண்டவன் போல் தெளிந்தும் மயங்கியும் பித்தம் பிடித்தவன் போல் பிதற்றியும் கண்ணீர் சொரிந்து கலங்கியவனாகி பின்பு தெளிந்து அரசன் நமக்கு தந்தையாதலால் வீதி விடங்கன் செய்த குற்றத்தை அப்பேற்பட்ட மந்திரி
அரசன் கட்டளையை நிறைவேற்ற முடியல. இந்த கொலை பாதகத்தை நாம் எப்படி செய்வது, எப்படி வளர்த்தோம் அவனை, அவன் எப்படி வளர்ந்தான் நாம் பார்த்து கொண்டிருந்தோமே. இது ஒன்றும் அப்படி அவனுடைய அஜாக்கிரதையால் நடந்தது அல்லவே. இதற்கு போய் மன்னர் பிராயச்சித்தம் செய்யாமல் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு கூறு, அதையும் என்னை செய்ய சொல்லிவிட்டானே, நான் என்ன செய்வேன்? வீதி விடங்கனை கொலை செய்வதை நம்மால் செய்ய முடியாது. அந்த கொலை செய்த அந்த குற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம், நம் உயிரை கொடுத்து விடுவோம். வீதி விடங்கன் உயிருக்கு பதிலாக நம்முடைய உயிரை கொடுத்து விடுவோம் என்று தன்னுடன் இருந்த உடைவாளை உரையில் இருந்து எடுத்துக்கொண்டு தனது கழுத்தில் வைத்து ஊட்டியை அறிந்து கொண்டு உயிரிழந்து விழுந்தான். ராஜா கட்டளையிட்டு விட்டார். போய் வீதி விடங்கனை கொன்றுவா. அந்த கன்று எங்கு இறந்து கிடக்கின்றதோ அதே இடத்தில் இவனை கிடத்தி அவன் நீ தேரில் ஏறிக்கொண்டு அவன் மேல் தேர் சக்கரம் ஏறும்படி செய்து அவனை கொலை செய்து வா என்று அரசன் கட்டளையிட்டு விட்டான். மனம் அலைவாய்ந்து இதற்காக தானா நான் மந்திரி ஆனேன் என்று மனம் புலம்பி கண்ணில் தந்தி நீர் ததும்பி நடை தளர்ந்து இப்படிப்பட்ட கொலை பாதகம் செய்ய நம்மால் முடியாது என்ற முடிவுக்கு வந்து வீதி விடங்கனின் அந்த ஒரு பாதகத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த பழியை நாம் ஏற்றுக்கொள்வோம். அவனுடைய உயிருக்கு பதிலாக நம்முடைய உயிரை துறந்து விடுவோம், மாய்த்துக் கொள்வோம் என்று கருதி அவனுடைய சிறுவாளை எடுத்து அவனுடைய கழுத்தை அறிந்து கொண்டு இறந்து விடுகிறேன். எப்படிப்பட்ட பேருள்ளம் பார்த்தீர்களா? அப்படிப்பட்ட காலம் அது. அது கண்டு சில ஒற்றர்கள் அதிசீக்கிரமாக போய் மனுச்சோழ இடத்தில் ஆண்டவரே தேவரிற்கு கண் போல் விளங்கி சேங்கன்று இறந்தே கிடக்கின்ற தெருவில் போய் அறையில் இருந்த உடைவாளை கொண்டு தமதைய கழுத்தை அறுத்து கொண்டு உயிர் திறந்து விட்டார் அப்படின்னு ஒற்றர்கள் போய் சொல்றார். அது கேட்ட அரசன் அழிந்த புண்ணில் அம்புபட்டது போல துடிதுடித்து மிகவும் மனம் கலங்கி ஓஹோ இதென்ன பாவம், இதென்ன பாவம், ஐயோ கலாவல்லபம் என்கின்ற மந்திரியானவன் நானிட்ட ஏவலை செய்வதற்கு சம்மதித்தவன் போல் சென்றது. நம் அரசனுக்கு கன்றை பற்றி வந்த பழி மாத்திரம் போதாது, நாமும் பழி சுமத்துவோம் என நினைத்துத்தானோ ஏற்கனவே வந்த பழியில நான் இவ்வளவு அவஸ்தப்பட்டு இருக்கிறேன். இவன் நான் சொன்னதுக்கு சம்மதிச்ச மாதிரி போனானே, கடைசியில் அவன் என்ன நினைச்சிட்டானோ, கன்றுனால வந்த பழி மட்டும் இவனுக்கு பத்தாது, நாம எரியும் கொள்ளியை ஏறு தள்ளுவது போல நீண்டெறியும் நெருப்பில் நெய்விடுவது போலவும் இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டானே. கப்பல் உடைந்து கலங்கும் போது மந்திரி பழியும் வளைத்துக் கொண்டதே, ஏற்கனவே நான் கலங்கிட்டு கிடக்கிறேன், இதுல மந்திரியும் அவன் மீது அந்த பழியும் வந்து என்னை சேர்ந்து விட்டதே, நான் என்ன செய்வது, இது என்ன கொடுமையோ, கொள்ளை கொண்டவனை விட்டு குறுக்கே வந்தவன் மேல் குற்றம் சூட்டியது போல, கொண்ட மனையாள் இருக்க கூலி வாங்க வந்தவளை தாலி வாங்க சொன்னது போல, பசுங்கன்றை கொன்ற தன் புத்திரன் இருக்க அவனை விட்டு அப்பழியை அமைச்சன் மேல் வைத்து அவனுரையும் அவன் உயிரை வாங்க சொன்ன இவ்வரசன் அநியாயக்காரன் என்கிற பழி சொல் வந்து சேரப்போகின்றது. பசுங்கன்றை கொன்ற என் புத்திரனை விடுத்து நான் இவனை கொலை செய்து விட்டேன் என்ற ஒரு தீராத பழியும் வந்து என்னை சேர்ந்து விட்டது. ஐயோ நான் என்ன காரியம் செய்தேன், அறிவில்லாதவன் செய்த காரியம் பயன்படாது என்பது போல பழியும் பாவமும் கொடுக்கும் என்ற பெரியோர் வார்த்தைக்கு இங்கே உண்மையாகிவிட்டது. அறிவில்லாமல் நான் இந்த காரியத்தை அவனிடத்தே ஒப்படைத்து விட்டனே. திருவாரூர் பூங்கோயில் இடத்தை எழுந்தருளிய தெய்வமே, அடுத்தவர்களுக்கு அருள் செய்கின்ற ஆண்டவனே,
உன்னை நம்பி இருக்கின்ற அடியேனை இப்படிப்பட்ட சோதனை நீ செய்யலாம். ஒரு துணையின் பொன்னடியன் உண்ணுகின்றேன், உன்னை என்று யார் துணையும் வேண்டேன்னு வாழ்ந்துட்டு இருக்கிற நீ என்னை நீ இப்படி சோதனை செய்யலாமா? இப்படிப்பட்ட பழிக்கு ஆளாக்கலாமா? பின்னே துக்கம் தருவதான காரியங்களை முன்னே அறிந்து அக்காரியத்தை செய்யாது விட வேண்டும். ஆலோசித்தறியாது செய்து விட்டால் அது பற்றி துயரப்படாமல் அடுத்த காரியங்களை செய்ய வேண்டும். அதனால நான் அறிவில்லாமல் முதலில் கலாவல்லபனை கொண்டு அந்த காரியத்தை செய்ய சொன்னேன். அவன் எனக்கு அடுத்து மீறாத தீராத பழியை எனக்கு சேர்த்து கொடுத்து விட்டான். இனிமேல் இதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, முடிந்து விட்டது. எனவே நாமே போய் தேர்காரிலே தேர்காலிலே புத்திரனை கொலை செய்து கன்றின் பழிக்கு புத்திரனை தேர்காலில் இட்டு கொலை செய்வோம். மந்திரின் உயிருக்கு பதிலாக நம்மளுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுவோம். கன்றின் உயிருக்கு புத்திரனை பலியிடுவோம், மந்திரியின் உயிருக்கு நம்முடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுவோம் என்று முடிவு செய்து அரண்மனைக்கு புறத்தில் வந்து தமது புத்திரனை அழைத்து வரும்படி காவற்காரர்களுக்கு கட்டளையிடுகின்றார். அழைத்து வாருங்கள் அவனை அப்படின்னு காவற்காரர்களை கட்டளையிடுகின்றார். அவர்கள் கண்ணீர் வடிந்த முகத்துடன், ஐயோ மனுநீதி தவறாத மன்னவனுக்கு இப்படிப்பட்ட சோதனையா? ஒரு சோதனை இல்லாமல் அடுத்தடுத்து சோதனை வந்து கொண்டே இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஆபத்து அவருக்கு நேரிடலாமா? நமது இளவரசனாகிய வீதியிடங்கிடத்தில் சென்று, ஐயா உம்மை அரசர் அழைத்து வர சொன்னார் என்று எப்படி சொல்லுவது? அதை எப்படி நாம் செய்வது அப்படின்னு அவங்க தயங்கி நிற்கிறாங்க. அவங்களால போக முடியல. வீதியிடங்கள் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு சென்று அவனை எப்படி அழைப்பது அவங்களால முடியல. அதற்கு முன்னதாகவே பெரியோர்களிடத்து பிராயச்சித்த விதியை கேட்க போற வீதிவிடங்கன் தமது பிதாவினிடத்தில் பசுவினிடத்து பசுவானது வந்து முறையிட்ட சமாச்சாரத்தை ஒற்றர்களால் கேள்விப்பட்டு அவனுக்கு விஷயம் போயிடுச்சு. ஒற்றர்கள் போய் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதாங்க, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இனி நமக்கு என்ன பிராயச்சித்தம் இருக்கின்றது? நமது பிதாவானவர் செய்கின்ற தீர்ப்பின்படி நடந்து கொள்ளுவோம். அப்பா என்ன சொன்னாரோ அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று தேகம் மெலிந்து மேனி வேறுபட்டு மனம் தளர்ந்து முகம் சோர்ந்து தனது அரண்மனையின் எடுத்து வந்திருந்தான். அவன் அரண்மனை வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். என்ன ஒற்றர்கள் வந்து சொல்லிட்டாங்க, பசு வந்தது 6:30 அடிச்சது, மன்னர் இந்த மாதிரிலாம் ஆனாரு, அமைச்சர் சொன்னாங்க, ஆனா மந்தர் வந்து ஒத்துக்கல அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு விஷயம் வந்துருச்சு. அவன் அப்பா என்ன சொல்றாரு அதை நம்ம அதபடி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வெளியில வந்து உட்கார்ந்து அப்போது அரசன் அனுப்பி அந்த காவலர்காரர்கள் அவ்வீதி வேடங்கனை கண்டு கைகுவித்து எதிர்ந்தார்கள். இவங்க போயிட்டு கைகூப்பி நிக்கிறாங்க, பேச வாய் வரல, வார்த்தை வரவில்லை. அவர்களை பார்த்து, நீங்கள் என்ன காரியமாக என்னிடத்தில் வந்தீர்கள் அப்படின்னு கேட்கிறான். என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். அவர்கள் ஒன்றும் சொல்லாது ஊமைகளைப் போல விம்மி விம்மி அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்கள். எப்படி சொல்ல முடியும்? உங்களை கொலை பண்றதுக்காக கூட்டின் வர சொன்னாருன்னு எப்படி சொல்றது? அவங்கள்டே போய் எப்படி சொல்றது? அவங்களால சொல்ல முடியல, விம்மி விம்மி அழகிறாங்க, அழுதுட்டு நிக்கிறாங்களாம். அது கண்டு வீதி விடங்கள், இவர்கள் ஏதோ ஒரு துன்பமான சமாச்சாரத்தை சொல்ல வந்தவர்கள், நான் விழாமல் நடுங்குகின்றார்கள் என்று அறிந்து, ஓ காவற்காரர்களே, வந்த காரியம் இன்னதென்று சொல்லாமல் துக்கப்படுவதில் பயனில்லை. அந்த காரியம் என்னவென்று எனக்கும் தெரியும். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால அழுதுட்டு இருக்காதீங்க, அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. விஷயத்துக்கு வாங்க, அது என்ன என்று எனக்கும் தெரியணும், ஆயினும் துயரப்படாமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அது கேட்டு, ஐயா எப்படி சொல்லுவோம், என்ன செய்வோம், எங்கே போவோம், எல்லார் குடியையும் கெடுக்க எங்கே இருந்தோ, தாட்சண்யம் இல்லாத தலையீற்று பசுவானது ஒன்று வந்து 6:30 அசைத்து இனி உலகத்தை ஆழ்வார் இல்லாமல் அறிந்து போகும்படி உம்மை அரசன் அழைத்து வர செய்வித்தார்
அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாக்கியத்துல எல்லா விஷயத்தையும் கொடுக்குறாங்க பாருங்க. துக்கத்திலையும் இதை ரசிக்கிற பாருங்களா. கேக்குறான் என்ன விஷயம் சொல்லுங்க, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, இனிமே நீங்க அழுது பிரயோஜனம் இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எதுக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க பாருங்க, அந்த வார்த்தை கண்டேன்சிதை அப்படின்னு அங்க ராமாயணத்துல போட்டா பாருங்க. அந்த மாதிரி இங்க வள்ளல் பெருமான் மொத்த நிகழ்வையும் ஒன்று கூட்டி ஒரு வாக்கியத்தில் கொடுக்கின்றார். ஐயா எப்படி சொல்வோம், என்ன செய்வோம், எங்கே போவோம், எல்லார் குடியையும் கெடுக்க எங்கே இருந்தோ தாட்சண்யம் இல்லாத தலையீற்று பசுவானது ஒன்று வந்து ஆராய்ச்சி மணியை அசைத்து இனி உலகத்தை ஆழ்வார் இல்லாமல் அழிந்து போகும்படி. ஆழ்வார் இல்லாமல்னா யாரு, இவன் தான் ஆளணும் அடுத்தது. ஆழ்வார் இல்லாமல் அழிந்து போகும்படி உம்மை அரசன் அழைத்து வர செய்வித்தது அப்படின்னு சொல்றாங்க. வீதி விடங்கன் அவங்களை பார்த்தோன்னா அவங்க அழுத்து கழுது கதறி கதறி அழுறாங்க, வார்த்தையே வரல. அவன் புரிஞ்சுக்கிட்டான், ஏன்னா ஏற்கனவே ஒற்றர்கள் வந்து தெரிவிச்சுட்டாங்க, சரி இப்ப கூட்டிட்டு வர்றதுக்காக வந்திருக்கிறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டான். அவங்க அவ்வளவு அழகா அவங்க எடுத்து சொல்றாங்க, உன்னை அழைத்து வர செய்தது. அது கேட்டு வீதி விடங்கனை சூழ்ந்திருந்த உறவினர் சிரேகர் முதலானவர், ஏன்னா அவன் அந்த அங்கதானே இருக்கிறான், எல்லாரும் அவனை சுத்தி இருக்கிறாங்க, அவனுக்கு ஆறுத சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அவதி நேரிடத்தானோ தியாகேசர் கோயிலுக்கு போக தொடங்கியது. அங்க அங்க கை வைக்கிறாங்க, இதுக்குதானா கோயிலுக்கு போன, நீ கோயிலுக்கு போன அருள் அள்ளிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா நீ கோயிலுக்கு போய் இப்படி ஒரு பெரிய பழியை அள்ளிட்டு வந்துட்டு, இதற்காகத்தானா நீ தியாகேச பெருமானை தரிசனம் செய்ய தொடங்கியது, எள்ளளவும் இப்படி வரும் என்று அறியோமே, இதற்கு என்ன செய்வோம். அந்த பிரகாரமே அரண்மனையில் உள்ள மற்றவர்களும் புலம்பி அழுதார்கள். இந்த அழுகை ஒளியை வீதி விடங்கன் தாய் அம்மா காதுக்கு போய் விழுந்துருச்சு. எதுக்கு அழுகுறாங்க எல்லாம், ஏன் இவ்வளவு அழுகுறாங்க, ஏன் இப்படி ஒரு ஒப்பாரி சத்தம், கொழு கொம்பற்ற கொடியை போல் கீழே விழுந்து மூர்ச்சை அடைந்து சற்றே அறிவு வர தெளிந்து பாவியாக விதி என் பாக்கியத்தை அழித்ததேன்னு அவங்க அழுவ ஆரம்பிச்சிருக்காங்க. தாய் உள்ளவங்க எப்படி இருக்கும், நம்ம பிள்ளைய கொல்ல போறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும், யோசிச்சு பண்ணி பாரு. தாய் உள்ள ஏறி போன கொம்பு ஒடிஞ்சு விழுந்துச்சுன்னா அந்த கொடி எப்படி கீழ் வருமோ அப்படி விழுந்துட்டாங்க. பாவியாகிய விதி என் பாக்கியத்தை அழித்தது, தீமையாகிய வினைப்பவன் என் செயல் வினைப்பயன் என் செல்வத்தை அழித்தது, பஞ்சமாகிய ஊழ் என் வாழ்வை அழித்தது, பலனால் வருந்தி பெற்ற என் வயிறு பகீர் என்று எரிகின்றதே, பதைக்கின்றதே பற்றுகின்றதே, பகீர் என்று பதைக்கின்றதே. ஐயோ என் புத்திரன் என்னை கொன்றால் ஆகாதோ, என் புத்திரன் செய்த குற்றத்திற்கு என்னை கொன்றால் ஆகாதோ அப்படின்னு அவங்க வாயிலையும் வயிற்றிலையும் அடிச்சுட்டு அழுகிறாங்க. சொல்றார், கண்ணீர் விட்டு கொண்டு வயிறு பிசைந்து கொண்டு மாரடித்துக் கொண்டு வாயில் அரைந்து கொண்டு மனோ என்று அழுது அழுது புலம்புகின்றார். அம்மா மனசு எப்படி இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம், உள்ள சாப்பிடலனாலே தாங்காது, பிள்ளைக்கு ஒரு அடிபட்டுதுன்னா தாங்காது, பிள்ளைய ஒருத்த ஒரு சொல்லு சொல்லிட்டான்னா தாங்காதே, அப்பேற்பட்ட பிள்ளைய கொலை பண்ணதுக்கு கூட்டிட்டு போறாங்க வர சொல்றாங்கன்னு சொன்னா எப்படி தாங்க. தவம் இருந்து விரதம் இருந்து கோயிலுக்கு நடையா நடந்து பெத்த புள்ள எப்படிதான் வயிறு எரியுதுங்கிறாங்க. தாய் முதலானவர்களை பார்த்து எல்லாரையும் பார்த்து சொல்றான், வீணாக நீங்கள் அழுது புலம்புகின்றதில் என்ன லாபம் வரப்போகின்றது, பிரம்மதேவன் முதலான கர்த்தாக்கள் ஆனாலும் விதியை கடக்க முடியாது என்பது தெரியாது, அனுபவித்தே தீர வேண்டும், அதனால் நீங்க அழுது புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க, கட்டிய இந்த சிறு வீட்டை நிலை என்று நம்பப்படுவான். தத்துவம் பேசுறாம அவனை கொலை பண்றதுக்காக கூட்டு வர சொல்றாங்க, நிலையில்லாத உடம்பு, நரம்பு தோல் ரத்தம் சுக்கிலம் அப்படின்னு சதைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற உடம்பு கொத்திய மலப்பினி முழு குரம்பைதான், எலும்பு நரம்பு தோல் முதலான அசுத்தங்களால் கட்டிய இந்த சிறு வீட்டை நிலை என்று நம்பலாமா, இது நிலையில்லா உடம்பு, இதை போய் நிலை நினைச்சிட்டு இது போறதுக்கு போய் அழுவுறீங்க,
என்று பிறந்தார்களோ அன்றே இறந்தார்கள் என்று நினைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க. என்றே பிறந்தார்களோ அன்றே இறந்தார்கள் என்று நினைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை எடுத்து சொல்லலாம். வள்ளர் பெருமாநாதன் இங்க நம்மளுக்கு உணர்த்துற ஐயா வந்து நிறைய பாட்டுல சொல்லுவார், இதுவா அவனோட வாழ்க்கை அப்படின்னு கேட்பார். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கே இதுவா அவனோட வாழ்க்கை. நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார் ஐயா அந்த மாதிரி. என்னேனும் வாழ்க்கை அப்படின்வார், தூங்கிறது தான் திங்கிறது தான் இப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கே இதுவா வாழ்க்கை அப்படின்வார். அது மாதிரி இங்க அவன் சொல்றான், இந்த நிலையில்லாத உடம்பு இந்த நிலைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களே, என்னைக்கு பிறந்தமோ அன்னைக்கே செத்தோன்னு நினைச்சுக்கிட்டு வாழணும், அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறான். ஆறிலும் சாறு நூவிலும் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, நிலைத்தில் முளைத்த பூண்டுகள் நிலைத்திலே மடியும். சாமானியரான அசேதனர்களும் சொல்லிக் கொள்ளுகின்றார்களே, அறிவுள்ள உங்களுக்கு தெரியாமல் போனது என்ன? இது பற்றி எவ்வளவும் துயரப்பட வேண்டாம் என்று பலவிதமான வார்த்தைகளை சொல்லி அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு மனத்தில் நாணமும் நடுக்கமும் உண்டாக தந்தையாரிடத்திற்கு வந்து தொழுது வணங்கி தூரத்தே நின்றான். இப்படியாக மனு சக்கரவர்த்தி ஆனவர் தனது தீர்ப்பே இறுதியான தீர்ப்பு, அதற்கு இரண்டில்லை என்று சொல்லி கன்றிற்காக கன்றின் உயிருக்காக தன் புதல்வனை தேரேற்றி கொல்ல வேண்டும், தன் புதல்வனை கொல்ல வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கி பல்லவனை அனுப்புகின்றார். நீ தேரிலேறி வீதி வடங்கடை அந்த கன்று இறந்த இடத்திலே கிடத்தி நீ தேரேறி அவனை கொன்றுவா என்று கலாவல்லவன் என்கின்ற மந்திரியை அனுப்ப, அதற்கு மனமில்லாத மந்திரி தன்னுடைய கழுத்தை எடுத்துக்கொண்டு அவன் உயிர் துறக்க, மன்னன் அந்த பாவம் போதாது என்று இந்த பாவமும் சேர்ந்து கொண்டதே, இதனால் கன்றின் உயிருக்கு புத்திரனின் உயிரையும் மந்திரியின் உயிருக்கு தன்னுடைய உயிரையும் கொடுப்பது என்று முடிவு செய்து வீதி வடங்கனை அழைத்து வர சொல்லி ஆள் அனுப்ப, அவர்கள் அங்கே போய் தயங்கி நிற்க வீதி வடங்கன் அதை புரிந்து கொண்டு அவன் பிதாவின் கட்டளைக்கு ஏற்ப கிளம்ப, தாய் வயிறு பற்றி எரிய அந்த தாய் விழுந்து புரண்டு அழுது புலம்ப, வீதி வடங்கன் என்று பிறந்தாரோ அன்றே இறந்தார் என்று வாழ வேண்டும் என்கின்ற பெரிய தத்துவத்தை எடுத்து சொல்லி நிலையில்லாத இந்த உடம் அழிய போவதை நினைத்து யாரும் வருத்தப்பட வேண்டாம் என்று கூறி அவன் தாய் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு செல்லுகின்றான். இந்த அளவோட நம்ம இன்னைக்கு இருக்கீங்களா? மிகவும் அருமையான ஒரு நூல், அதை படிப்பதற்கு மிகவும் மன வலிமை வேண்டும். இது ஒண்ணும் இல்லை, இது அப்படியே நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும், அவ்வளவுதான். இப்ப ஏன் எனக்கு அழுகை வருகின்றது என்றால் அது அப்படியே நான் என்னுடைய வாழ்க்கையில் நடப்பதாக நினைத்துக் கொண்டு பார்க்க வேண்டும். அது ஒரு கதையா படிச்சோம் அப்படின்னா அந்த உணர்வு வராது. இது உணர்வு. நம்மளுடைய மகன் ஏதாவது தவறு செய்து விட்டான், அவனை தூக்கிலிட வேண்டும் என்று தண்டனை கொடுத்து விட்டார்கள், அந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்கு ஆள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னா எப்படி இருக்கணும்? இந்த மனு சக்கரவர்த்தியை பார்த்து பெருமைப்படுவதா, அவனுடைய தீர்ப்பை நினைத்து பெருமைப்படுவதா, அல்லது ஒரு பாவமும் அறியாத அந்த வீதி விடங்கனினுடைய அந்த தண்டனையை நினைத்து அழுவதா, கலாவல்லபன் என்கின்ற அந்த மந்திரியை பார்த்து பெருமைப்படுவதா? இரண்டால் அவன் வளர்த்த அந்த இளவரசனை கொள்வதற்கு அவனுக்கு மனது வரவில்லை, தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறான். எதற்காக நாம் பெருமைப்படுவது, எதற்காக வருத்தப்படுவது? அப்படி ஒரு நூல் வள்ளர் பெருமானின் நடை. இதை அந்த நூலிலிருந்து நம்மை வெளியே வர செய்யாது. காரண்யம், எல்லா உயிர்களையும் பொதுவாக நோக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பெரிய தத்துவத்தை இங்கே மனுவரை கண்ட வாசகத்திலே வள்ளர் பெருமான் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இரக்கம், அந்த கன்று இறந்து விட்டது, அந்த பசு கன்று இல்லாமல் அந்த பசு வாழப்போகின்றதே, அது எவ்வளவு வேதனைப்படும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும், இறந்த கன்றை நினைத்து நினைத்து அது வருத்தப்பட்டு கொண்டுதானே வாழப்போகின்றது. அதன் மேல் கொண்ட இரக்கம், கருணை, தயவு, அந்த இரக்கம் அந்த தயவுதான் மன்னரை இந்த தீர்ப்புக்கு எடுத்துச் செல்லுகின்றது. இதுதான் வள்ளர் பெருமான் நமக்கு உணர்த்துகின்றார்.
எல்லா உயிரையும் நம் உயிரை போல பார்க்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு, அது மட்டுமல்ல அந்த கொலை பாதகத்தினால் அந்த பசு கன்றில்லாமல் வாழ நேரிட்டு விட்டதே, அதை எதனாலும் சரி செய்ய இயலாது. இழப்பு இழப்பு தான், அதை எதனாலும் சரி செய்ய இயலாது என்கின்ற அதன் மேல் கொண்ட அந்த பெரிய கருணை, இந்த தீர்ப்பை மனு சக்கரவர்த்தி எடுப்பதற்கு அந்த கருணையே அடிப்படையாக இருக்கின்றது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அன்பர்களே, எல்லா உயிரையும் நம்முடைய உயிரை போல, நம்முடைய சகோதரர்கள் ஆன்மாக்கள் எல்லாம் ஒரு தரம், கடவுள் சமூகத்தில் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் ஒரு தரம் என்கின்ற அந்த பெரிய உண்மையை நாம் புரிந்து கொண்டு எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல், நாளைக்கு வந்து ஒரு அருமையான நிகழ்வு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஜீவகாரண்யன் என்கின்றத பத்தி நேரலையாக 14 மணி நேர நிகழ்வு ஒன்று நடைபெறுகின்றது. ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான சகோதரர் முருகானந்தம் என்கின்றவர் மற்றவர்களுடைய உதவியினால், உதவியை கொண்டு அங்கே ஒரு தர்மசாலையை நாளைக்கு தொடங்குகின்றார்கள். ஆஸ்திரேலியா என்ற கண்டத்தில் தர்மசாலையை தொடங்குகின்றார்கள். அதன் அடிப்படையில் காலையிலிருந்தே நமது இந்திய நேரம் 3:30 மணியிலிருந்து அந்த நிகழ்வுகள் தொடங்குகின்றன. அருட்பா பாடுதல், சத்விசாரம் செய்தல், சொற்பொழிவு நிகழ்த்துதல் என்கின்ற அருமையான நிகழ்வுகளை அங்கே ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அடியேனும் அதில் பேசுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை வள்ளர் பெருமான் அவர்கள் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். நாளை என்னுடைய நிகழ்வு 2:30 மணி, இந்திய நேரப்படி 2:30 மணிக்கு இருக்கின்றது. அதை பார்ப்பதற்கு எல்லாருக்கும் நியூஸ் வந்திருக்கும். நானும் என்னுடைய அந்த பதிவில் நான் அதை பதிவு செய்கின்றேன். அதை நாம் தொடர்பு கொண்டால் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நாம் கேட்கலாம், பார்க்கலாம். அருள்ஜோதி டிவியில் அதை லைவாக வந்து பண்ணுறாங்க. வள்ளலார் மிஷன்ல இருக்க முடியும், நம்ம வீடியோவாகவும் பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான என் நிகழ்வு நாளை தர்மசாலை விழா, நாளை வள்ளல் பெருமான் தர்மசாலையை தொடங்கிய 11:11 நாளைய தினம். ஸோ அப்பேற்பட்ட அருமையான நாளிலே நாம் யாருக்கும் உபதிரவம் செய்யாமல் இருப்பது முதலில் ஜீவகாருண்யம் என்கிற அடிப்படையில் தான் என்னுடைய உரை இருக்கப் போகின்றது. அந்த ஜீவகாருண்யத்தை எப்படி செயல்படுத்தப் போகின்றோம், செயல்படுத்துவது என்கின்ற ஒரு அடிப்படையில் என்னுடைய உரையை நான் தயார் செய்ய இருக்கின்றேன். நாளைய தினம் வள்ளர் பெருமான் 1867 ஆங்கில தேதி மே 23 அடுப்பை வள்ளர் பெருமான் இயற்றிய ஒரு அருமையான நாள் நாளைய தினம். உள்ளங்களிலும் பற்றி கொண்டிருக்கும், அதுதான் வள்ளர் பெருமான் ஏற்றி வச்சார். அங்கே அவர் எடுத்து வச்சார், அது ஏற்றப்பட்ட நாள். நாள் அப்பேற்பட்ட அருமையான ஒரு நாளில் ஆகிய ஒரு சாலையை வழங்குகின்றார்கள். நிறைவு செய்தோம். எனக்கு வள்ளலார் பேருண்மைகள், கேமல்லத்தலார் எனக்கு தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய கருத்துக்களை பாட்டுக்கு பேசிட்டே இருந்தானா, நான் பேசுறதா கரெக்டா நினைச்சிட்டு பேசிட்டே இருப்பேன். எதையாவது சற்று மாற்றம் செய்ய வேண்டுமா, என் குரல் நன்றாக இருக்கின்றதா, அல்லது எழுத்து பிழைகள் இருக்கின்றதா, அல்லது இந்த வீடியோ நன்றாக இருக்கின்றதா, என் முகம் வள்ளர் பெருமானினுடைய இது சரியாக தெரிகின்றதா, கருத்து சரியாக போகின்றதா, நான் போகும் பாதை சரியாக இருக்கின்றதா, இப்படியெல்லாம் எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு இதை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இப்படி ஒரு சேனல் இருக்கின்றது, இப்படி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கின்றது என்று மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் என்பதை நான் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க, வாழ்க எல்லா உயிர்களும்,
இன்புற்று வாழ்க. ஓ ஸ்ரீராமலிங்காய நமஹ.